திருவிளக்கில் தீபம் ஏற்றுவதை பற்றி பார்ப்போம். பொதுவாக கோயிலாக எடுத்துக்கொண்டாலும் வீடாக எடுத்துக்கொண்டாலும் எட்டு திசைகளை குறிக்கின்றன. திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உட்காரும்போது தெற்கு பார்த்து உட்காராத இருப்பது மிகவும் நல்லதை குறிக்கும். எந்த திசையில் ஏற்றினால் நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். கிழக்கு திசையில் ஏற்றினால் துன்பங்கள் தீரும், வாழ்வில் நல்லதை நடக்க வழி செய்யும், கிரக தோஷங்கள் நீங்கி லட்சுமி கடாசம் கிட்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்குவார்கள். இது திருவிளக்கு பூஜையில் இருந்தாலும் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்காக இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும். மேற்கு திசையில் ஏற்றினால் பணத்தால் வந்த பகைகள் மாறும், கடன் தொல்லையிலிருந்து நிம்மதியாக வாழ வழி செய்யும். வடக்கு திசையில் ஏற்றினால் நல்ல காரியங்கள் வெற்றி பெறலாம், மாங்கல்யத்தை பேணி காக்க பாவங்கள் தீரும், திருமணம் கைகூடி வரும். தெற்கு திசையில் ஏற்றினால் மிகவும் முக்கியமான பார்க்க வேண்டிய இடம் தெற்கு திசை. வீட்டில் இத்திசையில் நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. கோயில்களிலும் திருவிளக்கு பூஜையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. மரண பயம் உண்டாகும். வீட்டில் யாராவது இறந்து விட்டால் வசதி இல்லாதவர்கள் கோயில் சென்று தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி இறந்தவர்களுக்கு நல்ல, இந்த திசையில் நம் வழிபாடு செய்யும் போது இந்த திசையில் விளக்கு ஏற்றாது இருப்பது மிகவும் நல்லதை குறிக்கும். மரண பயத்தை மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும். குழந்தைகள் படிப்பில் மிக வல்லவராக வருவார்கள். தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்ற புகையில் வரக்கூடிய கரியை குழந்தைகளுக்கு நெற்றியில் இட வேண்டும். அப்படி செய்து வந்தால் குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு புத்தி கூர்மை படிப்பாக மாறுவார்கள். தென்மேற்கு திசையில் ஏற்றி வந்தால் ஆண்களுக்கு வரும் துன்பங்கள் மாறி போகும். பெண் கலகம் ஆகியவற்றை தீர்ந்து திருமண தடைகள் நீங்கும். வடகிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் இத்திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் வீட்டின் தலைவர் நல்லவராக வாழ்வார்கள், உண்மையான கொடைவள்ளலாக வாழ்வார்கள், கோடீஸ்வரராக மாறுவதற்கு வழி செய்யும். அவர் பிள்ளைகளை தம்மை அறியாமல் தானாக நல் வழியில் நடத்தி செல்ல இந்த திசை பயன்படும். வடமேற்கு திசை, இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், பெண்களுடைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் ஒற்றுமை நிலவும். குடும்ப சண்டைகள் நீங்கி நற்பலனுடன் வாழ்வதற்கு இந்த திசை வழி செய்யும். பொதுவாக நம் கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபடும் போது, திருவிளக்கு பூஜையில் பெண்கள் தீபம் ஏற்றும் போது எந்த திசை என்பதை பார்ப்பதில்லை. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நம் வழிபாடு செய்வது நமக்கு புண்ணியம் சேர்வதற்காகவே. அதை நீங்கள் மனதில் கொள்ளாமல் எந்த திசையிலாவது நீங்கள் வழக்கேற்றி வழிபட்டால் அது உங்களுக்கு நன்மை தராது. பொதுவாக எந்த திசையிலும் வழக்கேற்றி கொள்ளலாம். தெற்கு திசையில் மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றாத இருப்பது மிகவும் நல்லது. தெற்கு திசை என்றாலே யமனுடைய பார்வை. அந்த யமனுடைய பார்வை இறந்தவர்களுக்கு மட்டும் கொளுத்தக்கூடிய திசை. அந்த திசையில் நீங்கள் திருவிளக்கு பூஜையில் அமர்ந்திருந்தாலோ, அந்த திசையில் நீங்கள் தீபம் ஏற்றினாலோ உங்களுக்கு மரண பயத்தை உண்டு பண்ணக்கூடிய பலனை தரும், நற்பலனை தராது. மிகவும் சிறந்ததாக நீங்கள் லட்சாதிபதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் கிழக்கு திசை, வடக்கு திசை, வடகிழக்கு திசையில்
அமர்ந்து நீங்கள் பூஜை செய்தாலோ, தீபம் அந்த திசையில் இருந்தாலோ உங்களை கோடீஸ்வரனாக மாற்ற வழி செய்யும். சிலர்கள் இந்த கேள்வியை கேட்பதுண்டு. படம் மேற்கு பார்த்து இருக்கிறது, நாங்கள் எப்படி விளக்கு கொளுத்தலாம்? படம் எந்த திசையில் இருந்தாலும் தவறில்லை, ஆனால் நம் தீபம் ஏற்றும் போது கிழக்கு வடக்கு மேற்கு மட்டுமே ஏற்ற வேண்டும். தெற்கு பக்கம் நம் ஏற்றாத இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.